ஹை நண்பா, லாஸ்ட் மந்த் நம்ம சேனலில் அசென்சர் ஜாப் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கான மெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அசென்சர் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் வந்து செக் பண்ணி பாருங்கள், இன்க்ளூடிங் ஸ்பேம் மெயில் ஆல்சோ. ஸோ இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காக்னிசன்லேருந்து ஒரு சூப்பரான மாபெரும் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அண்ட் தென் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஈஸியாகவே ஷார்ட்லிஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். இது மாதிரி தினமும் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் சுலபமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 40,000 பேர் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், உடனே டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காக்னிசன்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலைக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க்ஸ் தரேன், அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள், நம்மளுடைய வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட்டில் ஜாப் அதன டீடைல்ஸ் ஃபுல்லாகவே பாருங்கள். வெப்சைட் எண்டில் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க், வெப்சைட் லிங்க் சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டச் பண்ணி எடுத்துக்கலாம். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் வந்து உங்களுக்கு ஜென்சி பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாபோடைய டைட்டில், அதாவது ப்ரோக்ராமர் அனலிஸ்ட் ட்ரைனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாபோடைய லொக்கேஷன் வந்து உங்களுக்கு பேன் இந்தியா தான், இந்தியா முழுவதும் எங்கனாலும் இருக்கலாம். நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய காக்னிசனில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் ஆல்சோ இருக்குது. ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ தெளிவாக போட்டிருக்காங்க, உங்களுடைய ஜாப் நேச்சர் என்ன, நீங்கள் என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நிறைய பாயிண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க, ப்ரீஃபாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும், என்ன எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க அப்படின்னா, பிஇ பிடெக் படித்தவங்க, எம்இஎம் டெக் படித்தவங்க, எம்சிஏ படித்தவங்க, இல்லைனா எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படித்தவங்க, அதே மாதிரி எம்எஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகலை அப்படின்னா, இன்னைக்கு ஃபோர்ட் இந்தியாவிலேருந்து ஒரு ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் லொக்கேஷனுக்கு. ஸோ இது வந்து பிபிஏ, பிபிஎம், பிகாம், எம்காம், எம்பிஏ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஃபோர்ட் ஜாபுடைய லிங்க்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம காக்னிஷன் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை செக் பண்ணிடலாம். ஸோ பாஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் 2020, 2021, 2022 பாஸ்போர்ட் மட்டும் தாங்க அப்ளை பண்ண முடியும். ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள் தான். உங்களுடைய 10th, 12th அப்படிலாம் டிப்ளமோவில் வந்து குறைந்தது நீங்கள் 50% மதிப்பெண்கள் கட்டாயம் வாங்கிருக்கணும். அதே மாதிரி தான் உங்களுடைய டிகிரியிலையுமே நீங்கள் 50% மதிப்பெண்கள் கட்டாயம் வாங்கியிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஜாபுக்கு அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ் இன் கரண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து எஜுகேஷன் கேப் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணிப்பாங்க. அதை தாண்டி உங்களுக்கு எஜுகேஷன் கேப் இருக்குன்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. உங்களுடைய டிகிரி மார்க் வந்து சிஜிபிஏல இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். 50% இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஜாப் லொக்கேஷன் நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் எங்கனாலும் இருக்கலாங்க. ஸோ எங்கனாலும் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போடலாம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் இன் எனி ஷிஃப்ட், அதாவது உங்களுக்கு ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஷிஃப்ட்டில் எப்போனாலும் வரலாம். அதே மாதிரி எனி டெக்னாலஜி, எனி டொமைன் இன்க்ளூடிங் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் லொக்கேஷன், பிஸ்னஸ் தேவைகளை பொறுத்து எங்கனாலும் இருக்கலாம். எல்லாத்துக்குமே நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது முன்னாடி கேண்டிடேட் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். அது என்ன என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெசியூம் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெசியூமை பொறுத்த வரைக்கும் வந்து மேக்ஸிமம் 2 பேஜஸ் தான் இருக்கணும். ஸோ 3 பேஜஸ், 4 பேஜஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் ரெசியூமில் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நல்ல கிளாரிட்டியாக ஹை ரெசல்யூஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதில் ஒரு குறிப்பு வந்து போட்டிருக்காங்க, அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்க்கும்போது 2 காதுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா விசபிளில் இருக்கணும், அதாவது நல்லா தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுக்கணும். வித் லைட் பேக்ரவுண்டில் இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்பு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், சர்டிஃபிகேட்டு எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஆல்சோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு, பேன் கார்டு ரெண்டுமே கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் இஃப் அவைலபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் அதை அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் காம்பன்சேஷன் வந்து 4 லேக் பெர் ஆனம் வந்து போட்டிருக்காங்க. வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஜாயினிங் காம்பன்சேஷன் மட்டுமே இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த ப்ரொபேஷன் பீரியடை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜாப் வந்து பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பெர்மனன்ட் பேசிஸில் உங்களுக்கு வந்து வருடத்திற்கு 4.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா சூப்பர் செட் அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தந்திருக்கேன் இல்லையா, அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷன் லிங்க் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த சூப்பர் செட் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ எப்போவுமே காக்னிசன்ட்ல ஒரு ஜாப் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பர் செட் வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா
பதினாறாம் தேதி வரைக்கும் டேட் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்த ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவாக இருக்கட்டும், எல்லாமே இதில் வந்து ஒன்ஸ் தெளிவாக போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜாபுடைய நோட்டிஃபிகேஷனும் இந்த இடத்துல உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் வந்து டச் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சூப்பர் செட்டில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாகவே லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க, இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த ரெசியூம் வித் அந்த ஹை ரெசல்யூஷன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் தென் கவர்மெண்ட் ஐடி இதெல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் தென் எங்கிட்ட நீங்கள் பர்சனலாக ஏதாச்சும் கேட்கணும், டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பாய்.